பேர் அன்பு கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே, உங்களது பொன்னான வாக்குகளை கட்டாயம் பதிவு செய்யுங்கள். மறந்தும் இருந்து விடாதீர்கள். உங்களது வாக்குகளை பதிவு செய்ய தவறி விடாதீர்கள். உங்களது வாக்கு மிகவும் முக்கியமானது. ஒவ்வொரு வாக்கும் முக்கியமானது. உங்களது வாக்கும் முக்கியம், எனது வாக்கும் முக்கியம், நமது அத்தனை பேருடைய வாக்கும் மிகவும் முக்கியமானது. ஒரு ஓட்டு போடலன்னா என்னங்க அப்படின்னு நினைச்சு நீங்க சாதாரணமா விட்டுட்டு போயிடாதுங்க. அதுவும் குறிப்பாக படித்த மக்கள் அவசியம். நம்ம வந்து நாளும் தெரிஞ்சவங்க, நாட்டு நடப்பு அறிஞ்சவங்க, உலக வழக்கு தெரிஞ்சவங்க, உலக சுகாதாரத்திலிருந்து எல்லாத்தையும் நம்ம பேசுகிறோம், எல்லாத பற்றியும் நமக்கு நல்ல அறிவு இருக்குது. அப்படிப்பட்ட நாம் கட்டாயம் ஓட்டுப்பதிவை நம்ம நிச்சயமாக பதிவு பண்ணணும். ஒரு சின்ன தகவலை உங்களுக்கு நான் சொன்னால் கொஞ்சம் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். படித்த மக்கள் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய இடம் வந்து சென்னை மாநகர். மிகவும் மக்கள் தொகை அதிகமானது, அதனால் மூன்று தொகுதியாக, மூன்று பாராளுமன்ற தொகுதியாக பிரித்து வச்சுருக்காங்க. இதில் வடக்கு வட சென்னை, மத்திய சென்னை, தென் சென்னைன்னு மூணு பகுதியாக சென்னை மாநகரை பிரித்து வச்சுருக்காங்க. அதிகமான மக்கள் படித்த மக்கள்ங்கிறது காரணம் வந்து மற்ற மாவட்டங்களில் உள்ள மக்கள் எல்லாம் வேலைவாய்ப்பு பிழைப்பு தேடி பல காரணங்களால் சென்னைக்கு வந்ததுனால சென்னையில் அதிகமான படித்தவங்க இருக்காங்க. இதில் வட சென்னையில் 2019 பாராளுமன்ற தேர்தலின் போது அந்த வட சென்னை பாராளுமன்ற தொகுதியில் பதிவான வாக்குகள் வந்து எவ்வளவு சதவீதம்னு பார்த்தீங்கன்னா 64.04. ரொம்ப மோசமான வாக்குப்பதிவாக தெரியுதுல்ல. மத்திய சென்னையில் பதிவான வாக்குகளுடைய அந்த சதவீதம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அதை விட கேவலமாக 58.75%. தென் சென்னையில் பதிவான வாக்குகள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, தென் சென்னை பாராளுமன்ற தொகுதி பதிவான வாக்குகள் எவ்வளவு பாத்தீங்கன்னா 69.92%. மட்டரகமா இல்லையா இது? அதாவது 100 பேர் வாக்கு உள்ளவங்கள 56 பேர் தான் இல்ல 57 பேர் தான் வாக்குப்பதிவு செய்திருக்காங்க அப்படின்னா இத மாதிரி அசிங்கம் இருக்க முடியுமா? இதே மாதிரி இன்னும் ஒரு முக்கியமான ஒரு தொகுதி எது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கோவை. கோவையில வந்து ஒரு சிறப்பு இருக்கு. அதாவது சென்னையை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் சராசரியாக ஒரு 15 லட்சம் அளவுக்கு தான் வாக்காளர்கள் இருக்காங்க. சென்னையில் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக உள்ளது புள்ளி ஓரப்படி கொஞ்சம் கூட இருக்கலாம். ஆனால் கோவையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2019 அந்த புள்ளி ஓரப்படியே மொத்த வாக்காளர்கள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 19,58,904 பேர். மிக எண்ணிக்கையில் அதிகம், கிட்டத்தட்ட 20 லட்சம். இந்த வருஷத்தில் இது இந்த தேர்தலில் 20 லட்சத்தை தாண்டி போயிருக்கும். ஏன்னா அங்கே ஒரே ஒரு தொகுதி தான். ஆனால் நகர் வந்து பெரிய, கோவை நகர் வந்து பெரிய நகரம், அதனால அங்கே வந்து மக்கள் அதிகம். அங்கேயும் இதே மாதிரி கேரளாவில் இருந்தெல்லாம் வந்து அங்கே வேலை பார்க்குற மக்கள், படித்த மக்கள், படிக்கிற மக்கள் எல்லாமே நிறைய பேர் அந்த சிட்டியில் இருக்காங்க, கோவை மாநகரில் இருக்காங்க. அங்கே 2019 வாக்குப்பதிவு எவ்வளோ தெரியுமா? 63%. 63.86, 64 வேணால் வச்சுடுங்க. இது வந்து மிகவும் கேவலமான ஒரு குறைவான ஒரு வாக்குப்பதிவாக இருக்கும். இன்னொரு முக்கியமான மாவட்டம் எங்களுடைய கன்னியாகுமரி மாவட்டம். அந்த மாவட்டத்தை நான் எதுக்கு சாம்பிளுக்கு எடுத்தேன் அப்படின்னா அதுதான் கல்வி அறிவு அதிகமான உள்ள மக்கள் உள்ள மாவட்டம், படித்தவன் நிறைய இருக்கக்கூடிய மாவட்டம்னு நாங்கள் பீத்திக்கிட்டு தெரியுவோம். ஆனால் அங்கே வாக்குப்பதிவு எவ்வளவு தெரியுமா? 2019 பாராளுமன்ற தேர்தல் அதில் கணக்கில் பார்த்தீங்கன்னா 69.83%. அங்கே ஒரு இடைத்தேர்தல், திரு வசந்தகுமார் அவர்கள் வந்து மறைவை ஒட்டி பழையபடி 2021 இடைத்தேர்தல் பாராளுமன்ற தொகுதிக்கு நடந்துச்சு. அந்த தேர்தலையும் அதே மாதிரி 69.46, இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கிட்டு அவ்வளோதான், டவுன் ஆயிருக்கு, கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஓட்டு. ஆனால் இதே காலகட்டத்தில் நீங்கள் இன்னொரு ரெண்டு தொகுதியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்று வந்து நாமக்கல் தொகுதி. அந்த தொகுதியினுடைய வாக்கு சதவீதம் எவ்வளோ தெரியுமா? வாக்குப்பதிவு சதவீதம் 2019 பாராளுமன்ற தேர்தலில் 80.22%. இன்னொரு தொகுதி வந்து சொல்கிறேன், தருமபுரி பாராளுமன்ற தொகுதி. அதாவது தமிழகத்திலேயே வந்து கல்வி அறிவு மிகவும் குறைவாக உள்ள மாவட்டங்களில் தருமபுரி மாவட்டமும் ஒன்று. அந்த மாவட்டத்தினுடைய அந்த பாராளுமன்ற தொகுதியினுடைய வாக்குப்பதிவு சதவீதம் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 2019 82.41. அதாவது படித்த மக்கள் மிக குறைவாக உள்ள தருமபுரி பாராளுமன்ற தொகுதியில் அதிகமான வாக்கு பதிவாயிருக்கு. படித்த மக்கள் அதிகமாக உள்ள சென்னை கோவை மாதிரியான நகரங்களில் மிக குறைவான வாக்குப்பதிவாயிருக்கு. சென்னையிலலாம் வந்து 60% கீழே இறங்கியிருக்கு. இதே மாதிரி படித்த மக்கள் அதிகமாக உள்ள மாவட்டம்ங்கிட்டு எடுத்து பார்க்கும்போது கன்னியாகுமரி மாவட்டம் தான் இருக்குது முதல்ல. அந்த மாவட்டத்துலேயும் வாக்குப்பதிவு வந்து மிக குறைவாக இருக்குது. எதுக்கிற அந்த புள்ளி விவரங்களெல்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த தேர்தலில் என்ன காரணத்தினால படித்த மக்கள் கடந்த பல ஆண்டுகளாக தேர்தல்களில் கவனம் செலுத்தலை, ஆர்வம் செலுத்தலைங்கிறது இருக்கட்டும், அது என்ன காரணமாக வேணால் இருந்துட்டு போட்டோம்,
ஆனால் இப்போ சூழ்நிலை மாறி போயிருக்கு. ஒவ்வொருவருடைய வாக்கும் முக்கியமானதுங்கிறது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அதனால அவசியம் நாங்கள் நாம் அத்தனை பேருமே ஓட்டு போடணும். அதாவது 100% ஓட்டு பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி தேர்தல் கமிஷன் பல 1000 கோடியை இறச்சிட்டு இருக்கு, செலவு பண்ணிட்டு இருக்காங்க. பிரதமர்ல இருந்து எல்லாரும் ஜனாதிபதி வரைக்கும் நமக்கு கோரிக்கை வைக்கிறாங்க, நீங்க எல்லாரும் ஓட்டு போடுங்கன்னு சொல்றாங்க. ஆனாலும் நம்மள பழிச்சவங்க நிறைய பேர் கடந்த காலங்களில் போடல, அதுக்கு என்ன காரணம் வேணா இருந்துட்டு போட்டு இந்த தேர்தலில் நிச்சயம் கட்டாயம் நாம் அத்தனை பேருமே ஓட்டுப்பதிவு பண்ணணும். இது நான் சுவாம்பிளுக்கு தான் நான் குறிப்பிட்ட ஏரியாவை சொன்னேன், தமிழகம் முழுக்க எல்லா பகுதிகளிலையுமே வந்து அது குறிப்பாக சென்னை கோவை மாதிரியான சென்னை கோவை திருச்சி மதுரை இந்த நெல்லை இந்த மாதிரிப்பட்ட சிட்டிகள்லாம் அவசியம் அங்கே தான் குறவாக இருக்குது. அதனால தான் நான் அதை சுட்டி காட்டிக்க வேண்டியதாக இருக்குது. மற்ற மாவட்டங்கள்லாம் வந்து பரவாயில்லாமல் இருந்துச்சு, ஆனால் இந்த வாட்டி அங்கெல்லாம் ஓட்டு சதவீதம் கூடும்னு சொல்கிறாங்க. ஆனால் நாம் வந்து குறைந்தபட்சம் இந்த தேர்தலில் 100% நம்ம எட்ட முடியாவிட்டாலும் ஒரு 90% இலக்கா வைத்து நாம் அதுக்கு ஓட்டு பதிவு பண்ணணுங்கிறதுல உறுதியாக இருந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நாளைக்கு காலையில் 7 மணிக்கு ஓட்டுப்பதிவு தொடங்குது, அத்தனை பேரும் போயிடுவோம். காலையில் 7 மணிக்கே போயிடுவோம், 5 மணிக்கு எழுந்திருப்போம், குளிப்போம், ரெடியாகுவோம், சாமியை கும்பிடுவோம், நேரம் 6 மணிக்கு கிளம்பி போவோம். 7 மணிக்கு முதல் ஆளாக போய் ஓட்டு போட்டுட்டு நம்ம வந்து அடுத்த காரியங்களை பண்ணலாம். சென்னை மாதிரியான நகர்ப்புறங்களில் இருந்து நீங்கள் வந்து ஓட்டங்க இருக்குது அப்படின்னா கட்டாயம் நீங்கள் இன்றைக்கு சாயந்தரம் கிளம்பாதுங்க, தவறு, மிகப்பெரிய தவறு. ஓட்டை பதிவு பண்ணிவிட்டு நாளை காலையில் கிளம்பிப்போங்க. இல்லை நீங்கள் இந்த 2 நாளையில் நீங்கள் ஊரில் போய் அங்கே ஒன்றும் செய்ய போகிறதில்ல, ஆனால் ஊரில் ஓட்டு இருக்குன்னா கட்டாயம் இதுவரைக்கும் கிளம்பலைன்னா கிளம்பிடுங்க, அவசியம் போட்டுருங்க. அதாவது மலேசியாவில் இருந்து ஒரு நண்பர் KG Raj அவர் கோயம்புத்தூரில் ஓட்டு இருக்குன்னு சொல்லி அவர் அந்த ஓட்டு போடுறதுக்காக அங்கே அவர் வேலை பார்க்குற கம்பெனியில் லீவ் போட்டுட்டு 1 வாரம் லீவ் போட்டுட்டு அங்கேருந்து ஃப்ளைட்டு டிக்கெட் புக் பண்ணி அவர் அங்கேருந்து வந்திருக்கார். சிக்காகோ கனடா இதை மாதிரி சிக்காகோ மாதிரியான அமெரிக்க நகரங்களில் இருந்து பல்வேறு நபர்கள் தமிழகத்துக்கு வந்திருக்காங்க, ஓட்டு போடுறதுக்காக வந்திருக்காங்க. பெங்களூரு பாம்பே மாதிரியான நகரங்களில் இருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க, பெங்களூர்லேருந்து கோயம்புத்தூருக்கும் நிறைய பேர் வந்திருக்காங்க, சென்னைக்கும் நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்க வாக்குகளை பதிவு செய்கிறதுக்காக அவங்களுடைய வேலைகளெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இல்லை லீவ் போட்டுட்டு அப்படியே வந்திருக்காங்க. குடும்பத்தோடு வர்றவர் ஒருத்தர் வந்திருக்கு, இன்றைக்கி நயமாக வந்திருப்பார். அவர் வந்து பெங்களூர்லேருந்து தென் சென்னையில் அவருக்கு ஓட்டு இருக்குது, அதனால் நான் பதிவு பண்ண வந்திருக்கேன்னு சொல்லி 4 ஓட்டு இருக்குது, 4 பேரும் வரும் அப்படின்னா 4 பேரும் வேலை ஏதாவது ஒரு வேலையில் இருப்பாங்க, படிப்பாங்க, ஏதாவது ஒன்று இருக்கும், அவ்வளோ பேருமே அதுக்கு லீவ் போட்டுட்டு இங்கே வராங்க. சென்னையிலேருந்து விருதுநகருக்கு போயிருக்காங்க, சென்னையிலேருந்து தென்காசிக்கு போயிருக்காங்க, அதே மாதிரி விசாகப்பட்டினத்திலிருந்து எங்கள் மாமி பையன் ஆனந்தன் அவன் வந்து அங்கே இருந்து கன்னியாகுமரியில் அவனுக்கு ஓட்டு, அதனால் அதான் நான் கன்னியாகுமரியில் ஓட்டு பதிவு பண்ணுறதுக்காக நான் வந்து லீவ் போட்டுட்டு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நான் கிளம்பி போகிறேன். ஒரு 2 நாள் அங்கே இருந்துட்டு ஓட்டு போட்டுட்டு 2 நாள் இருந்துட்டு திருப்பி வேலைக்கு வந்துட வேண்டியதான், அவன் வேலை பார்த்துட்ருக்காரு. அப்போ இந்த மாதிரி எல்லாருமே இப்படி இப்படி இடம்பெயர்ந்து போய் அதே மாதிரி வந்து கோயம்புத்தூர் பகுதியிலேருந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து சிவகங்கையில் அவருக்கு ஓட்டு இருக்குது தான், அதனால் அவர் கிளம்பி அங்கே போயிட்டார். இன்னொருத்தங்க விருதுநகரில் ஓட்டு இருக்குன்னு சொல்லி அவங்க கிளம்பி போயிட்டாங்க, சேலத்தில் வெளிநாடுகளில் இருந்தோம் மற்ற மாநிலங்களிலிருந்து இங்கே வரும்போது சென்னையில் உட்கார்ந்துட்டு நம்ம ஓட்டு போடாமல் வெளியூருக்கு போனோம்னா அது மாதிரி ஒரு கெட்ட பழக்கம் வேற எதுவும் இருக்காது. இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் நம்ம விட்டுருவோம். இதுக்கு முன்னாடி உள்ளது வந்து எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, விடிய விடிய வந்து நம்ம டீ கடையில் போய் நம்ம நல்லா அரசியல் பேசிகிட்டு இருப்பாங்க, ஆனால் ஓட்டு போடுற அன்னைக்கு மட்டும் கோட்டை விட்டாங்கன்னா அசிங்கமாக போயிடாதா? நம்ம எல்லாத்துக்கும் பாடம் நடத்திட்டு இருப்போம், படித்தவன் நாங்கள் வந்து அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பிரதமர் இப்படி பண்ணுறாரு, முதலமைச்சர் அப்படி பண்ணியிருக்கலாம், இவர் இப்படி செய்திருக்கலாம், ஜனாதிபதி இதில் இப்படி செய்திருக்கலாம், இப்படியெல்லாம் சர்வதேச அரசியலெல்லாம் நல்லா பேசிட்டு தெரிஞ்சுட்டு கடைசியில் ஓட்டு போடலைன்னா அது அசிங்கமாக இருக்காதா? கட்டாயம் நாம் வந்து அதை இதுக்கு முன்னாடி என்ன காரணத்தினால ஓட்டு போடலங்கிறது நமக்கு தேவையில்லை, இந்த வாட்டி கட்டாயம் நம்ம போடணும், 90% அச்சீவ் பண்ணணும். குறிப்பாக நகர்ப்புறங்களில் கிராமப்புறம் வந்துடும் நான் நம்புறேன், 85-90 தாண்டி இந்த 85-90% அதிகமாக இந்த வருஷம் இந்த தேர்தலில் கண்டிப்பாக ஓட்டு பதிவு ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. நாளை ஓட்டுப்பதிவு முடிஞ்ச பிறகு தான் தெரியும் எவ்வளவு சதவீதம் பதிவாயிருக்குன்ட்டு, நிச்சயமாக இது அச்சீவ் ஆயிரும். ஆனால் சென்னை மாதிரியான நகரம் சென்னை கோவை திருச்சி மதுரை இந்த மாதிரி நெல்லை இந்த மாதிரிப்பட்ட நகர்ப்புறங்களில் கண்டிப்பாக நாம் மற்ற கிராமப்புறங்களை விட அதிகமான ஓட்டு பதிவு பண்ணணும். அங்கெல்லாம் 85% நம்ம 90% படிக்கணும் பதிவு பண்ணணும், ஏன்னா நம்ம படித்தவங்க அங்கே இருக்கவங்க படிக்காதவங்க நிறைய இருக்காங்க, அதனால் அதை விட நம்ம அதிகமான ஓட்டு பதிவு பண்ணால் நமக்கு மரியாதை, அவன் தான் நம்ம வந்து இதுதான் சரியானதாக இருக்கும். அவசியம் நாம் அத்தனை பேருமே
தவறாமல் ஓட்டு பதிவு பண்ணுவோம். ஒவ்வொரு ஓட்டும் முக்கியமானது, உங்கள் ஓட்டும் முக்கியமானது, எனது ஓட்டும் முக்கியமானது, நமது ஓட்டும் முக்கியமானது. அவசியம் கட்டாயம் நாளை காலையில ஓட்டு போட்டுருவோம். ஓட்டு போடாத நண்பர்களையும் ஓட்டு போட வச்சிருவோம். காலையில 7 மணிக்கே போய் நம்ம ஓட்டை பதிவு பண்ணிடுவோம். தாமதம் எனக்கு மத்தியானத்துக்கு மேல போவோம், சாயந்தரம் போவோம், அந்த மாதிரி எதுவுமே முடிவு பண்ணாதுங்க. காலையிலே போய் ஓட்டு போட முடிவு பண்ணுங்க, கட்டாயம் போடுங்க. நண்பர்களுக்கும் போன் பண்ணி ஓட்டு போட சொல்லுங்க, அவங்க போய் ஓட்டு போட்டுட்டும், காலையிலே போட்டுட்டும். நன்றி, வணக்கம். அனைவரும் ஓட்டு போடுவோம், ஜனநாயகத்தை தலைக்க செய்வோம். நன்றி, வணக்கம்.